செம்ம பசியில இருக்கேன், செம்ம கடுப்புல இருக்கேன், இந்த நேரத்துல தான் இந்த மழை வரணுமா? ஒரு நிமிஷத்துக்கு 1000 ரூபா. 1000 ரூபா 5 நிமிஷத்துல முடிச்சா 15000 கிடைக்குமா? இங்க பாருங்க, இந்த பீஸ் தான் கடைசியா வச்சிருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். ஹலோ ஈசிபி ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா, இது ஆல்ரெடி நிறையா பண்ணியாச்சு. 3 முழு கோழி கிரில் சிக்கன் வச்சு இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன். இதை எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோழி குட்டி குட்டியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. குட்டி குட்டியாக, ஆமாம், நம்ம கண்ணுக்கு இது சின்னதாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கு இது பெருசு தான், நமக்கு சின்னதாக தெரியுது. அப்படி நீங்கள் இந்த 3 கோழியை 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டா நிமிஷத்துக்கு 1000 ரூபான்னு 15000 ரூபா தரேன். 1 நிமிஷத்துக்கு 1000 ரூபா 1000 ரூபா 5 நிமிஷத்தில் முடிச்சா 15000 ரூபா அப்படி ஏதாவது நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் லேட் பண்ணீங்கன்னா 15000 எனக்கு கொடுத்துடணும். கோழிக்கான காசை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். கோழிக்கான காசு வேறு தரணுமா? ஆமாம், பார்க்கலாம். 5 நிமிஷத்தில் முடிச்சா 15000 கிடைக்குமா? ஓகே, சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிக்கலன்னா 15000 நீங்கள் கொடுக்கணும், அதை சொல்லவே இல்லை. அதை அப்புறம் பார்க்கலான்னு சொல்லுங்கள். ரைட், ஓகே. 5 நிமிஷத்தில் இதை வெறித்தனமாக சாப்பிட்டு முடிக்கணும். 3 முழு கோழி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒன்று, என்ன ஆனியனை குளிப்பாட்டி வச்சுருக்கீங்க? இருந்தது அப்படியே மேலாமல் புறப்புறன்னு தூவி விட்டாச்சு. 3 கோழி இருக்கா முழுசா? இதை இப்போ நான் 5 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்ணுமா? முடியும், முயற்சி பண்ணுவோம். முடியுதோ இல்லையோ சாப்பிட்ருவோம். முடிஞ்சால் உங்களுக்கு, முடியலை எனக்கு. சரி, ரெடி, சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1. மயோனஸ் வச்சுருக்கேன், அப்புறம் இது இருக்கு. என்ன மயோனஸ், தயிர் மாதிரி இருக்குது. ஒரு சிக்கனுக்கு 5 நிமிஷம் தான் நம்ம டைமு, சீக்கிரம் சாப்பிடணும். ஸோ கரண்ட் நின்னதுக்கு காரணம் இதுதான், கோடையில் பெய்யும் மழை. செம காத்தோட மழை பெய்யுது, கரண்ட் இதனால தான் நிறுத்திவிட்டானுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கிரில் சிக்கன்ஸ் கருகி போய் அந்த மாதிரி தெரியுது. இங்கே வந்து பார்க்கும்போது அது வேற கிடக்குது, நான் வேற பயங்கர பசியில் இருக்கேன். செம்ம பசியில் இருக்கேன், செம்ம கடுப்பில் இருக்கேன், இந்த நேரத்தில் தான் இந்த மழை வரணுமா? ஓகே, ஒரு வழியாக ஒரு 3/4 மணி நேரம் செம்ம மழை பெஞ்சு கரண்ட் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த பீஸ் தான் கடைசியாக வச்சுருந்தேன். கரண்ட் நிற்கிறதுக்கு முன்னாடி இந்த பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த டைமரு அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, இருங்க, டைம் ஸ்டார்ட் நவ். 3, 2, 1 ஸ்டார்ட். கொஞ்சம் காலமாக இருக்கு, அப்படி இருக்கு, இது இருக்கு. சாப்பிடணும்,
அப்பா ஒரு மசாலா தான் இருக்கு. ஓகே, இந்த சேலஞ்சு வந்து ட்ரால முடிஞ்சிருச்சு. அதனால் நானும் 5000 ரூபா தர தேவையில்லை, வசந்தும் தர தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா கடைசியாக டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது கரண்ட்டும் போயிடுச்சு. முடிச்சிருப்பேன், கரண்ட் இருந்துருந்துச்சுன்னா முடிச்சிருந்துருப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, டைம் முடிஞ்சிருச்சு இல்லை. நீங்கள் எனக்கு 15000 கொடுத்தா ஆகணும். 15000? ஆமாம், அதெல்லாம் முடியாது. அது டைம் கரண்ட் நின்றுன்னு வந்துச்சு இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் சாப்பிட்டேன்ல, இது சாப்பிட்ருவோன்னு மக்களுக்கே தெரியும். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம்தான் இருந்தது, வாயெல்லாம் செம்ம எரிச்சல். சாப்பிட்ருன்னு மக்களுக்கே தெரியும். ஸோ இதை நான் சாப்பிட்ருப்பேனா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து 5000 ரூபா ஜெயிச்சிருக்க வேண்டியது. இந்த மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. நானும் தான். ஓ சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேனல் பேசுனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈசிபி ஃபுட்டீஸ் எல்லாமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து ஃபுட்டீஸ்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கணும்னு என்னோட வேண்டுதல். உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் பேச சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நாங்களும் 1 மில்லியன் வருவோம்ல. சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதேமாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், டாடா.